சொல்லுமே, உச்சி நேரத்தில் நான் வெயிலென்று பார்க்காமல் என்னுடைய குழந்தையை தேடி ஓடி வந்துவிட்டேன். ஏன் தெரியுமா? முக்கியமான செய்தியை உன்னிடம் சொல்லத்தான். என்னுடைய அழகு தேவதையே, உன்னை சிலர் உன் முகத்தை வைத்தும் உன் வாழ்க்கையை வைத்தும் அசிங்கமாக பேசுகிறார்கள். உனக்கு எதுவுமே உன் வாழ்க்கையில் சரியில்லை. நீயும் நன்றாக இல்லை, உன் வாழ்க்கையும் நன்றாக இல்லை என்று உன்னையே கேவலப்படுத்தி பேசுகிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் உன்னால் எந்த ஒரு பதில் வார்த்தையையும் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் நீயும் அதைத்தான் நினைக்கிறாய். அதனால்தான் அவர்களிடம் எந்த ஒரு வார்த்தையையும் பேச முடியாமல் நிற்கிறாய். மற்றவர்கள் நினைக்கலாம், வாழ்க்கை முகத்தில்தான் ஒரு மனிதனுக்கு அழகு இருக்கிறது என்று. ஆனால் முதல் அழகு எங்கே இருக்கிறது தெரியுமா? அவன் மனதில். அவனுடைய மனதானது தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் அவனுடைய குடும்பமும் சரி, வாழ்க்கையும் சரி அழகாகிவிடும். இந்த நேரம் வேண்டுமானால் உனக்கு எல்லாம் மனக்காயங்களை தருவது போல் இருக்கும். ஆனால் நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு வேலையும் எந்த தடையும் இல்லாமல் நடக்கும். நீ மகிழ்ச்சியுடன் இருப்பாய். அனைவரும் உன்னை பெருமையாக பார்ப்பார்கள். எல்லோரும் நினைக்கிறார்கள் முகத்தில்தான் அழகு இருக்க வேண்டும் என்று. இல்லை, பலருக்கு இங்கு இல்லாத ஒரு அழகு உன்னிடம் இருக்கிறது. மன தூய்மை, மன அழகு. விஷயங்களுக்கும் ஏன் கவலைப்படுகிறாய்? உன்னுடைய மனமானது மிகவும் தூய்மையாக இருக்கிறது. அதை வைத்தே உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நீ சாதித்து விடலாம். உனக்காகத்தான் இங்கு நான் பிரம்மாண்டமாக உன்னுடைய மனது சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்கிறேனே. பிறகும் இதற்காக கவலை. நான் இருக்கும் வரை உன்னை யாரும் அசைத்து பார்க்க முடியாது. நான் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாகவே தங்கிவிட்டேன். நிரந்தரமாகவே ஆட்சி செய்யப் போகிறேன். என்னுடைய வாழ்க்கை இனி உன்னை சுற்றி மட்டும்தான் இருக்குமே தவிர உன்னை விட்டு இனி எங்கும் செல்லாது. யாரெல்லாம் உன் வாழ்க்கையையும் உன்னையும் பார்த்து கேவலப்படுத்தினார்களோ அவர்கள் மத்தியிலேயே உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையும் நான் எவ்வளவு பெரிய சிம்மாசனத்தில் உட்கார வைக்கப் போகிறேன் என்று மட்டும் வேடிக்கை மட்டும் பார். நீ உன்னுடைய கடமையிலிருந்து தவற வேண்டாம். நான் என்னுடைய கடமையை சரியாக செய்து வருகிறேன். எல்லாமே மற்றவர்களுக்கு புரிய வரும் நேரத்தில் உனக்கும் புரிய வரும். நான் எப்பொழுதும் என்னுடைய திட்டத்தை முன்பே கூற மாட்டேன். நான் சில விஷயங்களை மட்டும் உனக்கு கூறியிருக்கிறேன். அதை நினைத்து சந்தோஷப்படு. தைரியமாக இரு. எப்பொழுதும் இந்த சாய் இருக்கிறேன் உனக்கு. ஓம் சாய்ராம்.